குருவே துணை. வாழ்க வையகம், வாழ்க வையகம். உங்கள் அனைவரும் சார்பிலும், இந்த மன்றத்தின் சார்பிலும், அறிஞர் குழு சார்பிலும் டாக்டர் ராமானுஜா அவர்களுக்கு நமது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். அருமையான வரவேற்புறையும் தொடக்க உரையும் ஆற்றியதற்காக. சிந்தனையாளர்களே, அறிஞர் பெருமக்களே, சிந்தனையைத்தான் இப்பொழுது நாம் உயர்வாக மதிக்க வேண்டிய காலம் வந்து ஒவ்வொருவரும் பல சிக்கல்ல, வாழ்க்கை சிக்கல்ல அகப்பட்டு கொண்டு தவித்து கொண்டுதான் இருக்காங்க. ஆனா இந்த சிக்கல் எப்படி வந்தது, அதை எப்படி போக்கிக் கொள்ளலாம் என்று உட்கார்ந்து சிந்தித்து அதற்கு முடிவு காணும் பழக்கம் இல்லை. அதனால சிக்கல்களையே அனுபவித்துக் கொண்டு அதிலேயே மனம் செயல் எல்லாம் ஈடுபட்டிருப்பதனால சிக்கல்கள் நாளுக்கு நாள் பெருகிக்கொண்டுதான் இருக்குதே தவிர குறையல. அப்போ இதற்காக அறிஞர் பெருமக்கள் கூடிய ஒரு சபை வேண்டும். பொதுவாக அவர்கள் மூலமாக மக்கள் வாழ்க்கையிலே உள்ள சிக்கல்களை எடுத்து ஆராய்ந்து அந்த சிக்கல்களை போக்குவதற்கு வழிகண்டு அரசியல், பொருளாதாரம், மதம் என்ற மூன்று வழிகளில் உள்ள தலைவர்களுக்கெல்லாம் எடுத்துச் சொல்லி அந்த சிக்கல் தீர வழி காண வேண்டும் என்பதற்காக இங்க நமது மன்றத்தில் அறிஞர் குழு என்று ஒன்று அமைச்சிருக்கோம். அது பிரெயின் ட்ரஸ்ட் என்ற பெயரால ஆங்கிலத்தில். அதன் மூலமாகத்தான் ஒவ்வொருவரும் சிரமப்படுறாங்க, ஆனா சிந்தித்து அவர்கள் தீர்த்து கொள்ள முடியவில்லை. அவர்களுக்காக, உலகத்துக்காக, உலக மக்களுக்காக தன்னை தியாகம் செய்து கொண்டு சிந்திக்கக்கூடிய வல்லவர்கள் கூடி சிந்திக்க செய்து உலகத்தில் உள்ள சிக்கல்களை எல்லாம் எடுத்து ஆராய்ந்து அரசியலுக்கு உணர்த்தியோ, மத தலைவர்களுக்கு உணர்த்தியோ, இன்னும் பொருள்துறை தலைவர்களுக்கு உணர்த்தியோ ஒரு தொண்டாற்ற வேண்டும் என்ற நோக்கத்தோடு தான் இந்த அறிஞர் குழு அமைக்கப்பட்டிருக்கிறது. அந்த அறிஞர் குழு அமைப்பின் கீழத்தான் வார வாரம் இப்போ ரெண்டு நாள் நடக்கிறது. அவ்வப்போது பெரிய பெரிய மகாநாடும் நடத்துறோம். இப்போ கூட ஆகஸ்ட் 8, 9, 10, 2 நாளில் பெரிய பெரிய தலைவர்கள் எல்லாம் வர்றாங்க இங்க. அவர்களெல்லாம் கொண்டு நம்ம நாட்டில் உலகத்தில் இருக்கக்கூடிய சிரமங்களெல்லாம் எடுத்து சொல்லி பேசி அவர்களுக்கெல்லாம் ஒரு தீர்வு கொடுக்கும்படியான ரிக்வஸ்ட், வேண்டுதலை செய்து கொண்டு யார் யார் மூலமாக எந்த அளவில் அந்த சிக்கல் தீருமோ அதற்கு ஏற்ற ஏற்பாடுகள்லாம் செய்யணுன்ற ஒரு கருத்தோடு இப்போ ஒரு மகாநாடு நடக்கும் போது 9, 10 அன்பர்களே, ஏதோ வந்தோம், உட்காம ஏதோ பேசினாங்க, கேட்டோம், எல்லாம் கேட்டுட்டு அந்தாண்ட போனா அவ்வளவும் கூடும். அதல்ல இந்த கூட்டத்தினுடைய கருத்து. இங்க என்ன சிந்தனையாளர்களுடைய கருத்தை எல்லாம் தொகுத்து கொடுக்குறாங்கன்னு கேட்டுக்கொண்டு போய் வாழ்க்கையில பயன்படுத்துவதற்கு தினந்தோறும் வாழ்க்கையில. ஆனா இங்க சொல்றதெல்லாம் செய்ய முடியாததை எடுத்து காட்டுறதில்லை, தவறான கருத்துக்களை கொடுக்கறதில்லை, உண்மையான நடைமுறைக்கு ஏற்றதும் அவரவர்கள் அறிவாலும் செயலாலும் செய்ய முடிந்ததை செய்யவும்
உண்மையாகவே பயன் பெறவும் ஏற்ற அறிவுரைகளையும் அதாவது பழக்கத்தையும் போதனை சாதனை இரண்டையுமே பெறுவதற்கு ஏற்ற ஒரு நிறுவனம் தான் நமது உலக சமுதாய சேவா சங்கம் ஆழியார் அறிவு திருக்கோயில். அதில் இருந்த ஒரு பிரிவு தான் இப்போ சிந்தனையாளர் கழகம் என்று அதன் கிளை. இப்போ நாம் இந்த கூட்டத்தை நடத்தி வருகிறோம். இப்போ ஐந்தொழுக்க பண்பாட்டில் ஐயா விவரமாக சொல்லிட்டார். பெரிய அளவில் ஐந்து ஒழுக்கங்கள் என்ன தனி மனிதனுக்கு வேண்டும்னு ஐந்து ஒழுக்கத்தையும் ஒவ்வொன்றாக மனதில் வைத்துக்கொண்டு நீங்க ஆராய்ச்சி செய்து அதன்படி ஒன்னொன்னா நடக்கிறது சிரமம் தான். ஏன்னா நமது கேட்கறத விட மறக்கிறது தான் நம்ம ஈஸி. கேட்டுக்கொண்டே இருப்போம், மறந்து கொண்டே இருப்போம். அந்த மாதிரி இருக்கிறதுனால மறக்க முடியாததும் மறுக்க முடியாததும் உள்ள உண்மைகளை உங்களுக்கு விளக்கி கொடுக்கும். அதை அப்படியே மனதில் பதிய வைத்துக்கொண்டு சுலபமாக செயல்முறையில் பழகலாம். பழகி பார்த்தீங்கன்னா உங்கள் உடலுக்கும் உள்ளத்துக்கும் முதல்ல ஒரு அமைதி ஏற்படும், குடும்பத்துக்கு ஒரு அமைதி ஏற்படும், நாட்டுக்கும் உலகத்துக்கும் ஒரு பெரிய லாபம். அத்தகைய ஐந்தொழுக்க பண்பாட்டை எல்லாரும் உணரவும் திருத்திக் கொள்ளவும் ஏற்றவாறு ரெண்டே ஒழுக்கமாக அதை சுருக்கி கொடுக்குறக்கும் சுலபமாக தெரிந்து கொள்றதுக்கும் சுலபமாக பின்பற்றுவதற்கும். அவை என்ன? என் வாழ்க்கையில யாருக்கும் உடலுக்கும் மனதுக்கும் துன்பம் தரமாட்டேன் ஒரு உறுதிமொழி. இவ்வளோ நம்ம செய்ய வேண்டியது செய்து கொண்டு இருக்கோம், ஆனா அது நம்முடைய நன்மைக்காகவும் சிக்கல்கள் தீரவும் வாழ்க்கை வளத்துக்காகவும் செய்யலாம். ஆனா அதற்காக பிறருடைய மனமும் உடலும் வருந்தாத பார்த்துக் கொள்ளணும். இது ஒண்ணு. வருத்தப்படுபவர்களுக்கு அதாவது துன்பப்படுபவர்களுக்கு என்னாலான உதவியை செய்வேன். இரண்டாவது, எல்லாருக்கும் சிந்திக்க வயது உடையவர்கள், குடும்பத்தில் லாப நஷ்டம் கஷ்டங்கள் எல்லாம் அனுபவிக்கிறவங்க நீங்க சிந்திச்சு பாருங்க, இது சிரமமா? யாருக்கும் உடலுக்கும் மனதுக்கும் துன்பம் தரமாட்டேன், என்னால் இயன்ற வரையில பிறர் துன்பத்தை போக்குவேன். முடிந்த வரையில் தான். இது செய்ய முடியாதா? இதை பின்பற்றினால் உலகம் எப்படி இருக்கும்? நீங்களா ஒரு கற்பனை பண்ணுங்க. ஒவ்வொருவரும் இதே போல உறுதிமொழி எடுத்துக்கொண்டு வாழ்க்கையை நடத்துறாங்கன்னு வச்சுக்க, உலகம் எப்படி இருக்கும்? பொதுவா நம்ம வழக்கப்படியா சொல்ற வார்த்தை என்னன்னா சொர்க்கம் போல இருக்கணும்னு வாங்க. இந்த சொர்க்கத்தை நம்பிதான் இந்த உலகம் கெட்டுப்போச்சு. சொர்க்கம் எப்ப வரும்? செத்த பிறகு கிடைக்குதுன்னு சொல்றோம். யார் செத்த பிறகு சொர்க்கத்தை அனுபவிச்சுட்டு வந்து உலகத்துக்கு செய்தி சொன்னவன் இது வரைக்கும்? இதுல எவ்வளோ தடுமாற்றம் இருக்குது பாருங்க, எவ்வளோ ஏமாற்றம் இருக்கு. அப்படி சொல்லி சொர்க்கம் நரகத்தை சொல்லியே பிழைக்கக்கூடிய குடும்பங்கள் எல்லாம் கடவுள் என்ற ஒரு உண்மையான ஒரு மகாசக்திய மறைச்சிட்டாங்க. அருவம்னு சொல்றான், ஆனா உருவத்துல பொம்மைய போல வச்சு இந்த கடவுள் அந்த கடவுள்.
இப்ப நீங்க என்ன செய்யணும்? எதிர்காலத்துல அவன் எல்லாரும் சேர்ந்து ஒரு மகாநாடு நடத்தணும். ஒவ்வொரு மத தலைவர்களையும் 10 கும்பிடு போட்டு கூப்பிட்டு உட்கார வச்சு, ஐயா நீங்கள் எல்லாரும் கூடி ஒரு சிந்தனை செய்து உலகுக்கு ஒரு முடிவு தரணும். ரெண்டு விஷயத்துல அந்த முடிவு வந்துடுத்துனா அது மற்றவங்களோட உங்களுக்கு தான் பொறுப்பதிகம். என்ன? உலகத்துக்கு கடவுள் ஒன்றா பலவா? ஒரு கேள்விக்கு பதில், கடவுள் என்பது ஒன்றா பலதா? ஒன்றுதான் என்று நீங்க தீர்மானம் செய்து கொண்டால் எந்த மகாசக்தியை பிரபஞ்சத்தில் கடவுள் என்று ஏற்றுக்கொள்ளலாம்? இரண்டாவது கேள்வி. இந்த ரெண்டுக்கும் பதில் சொல்லிட்டீங்கன்னா மதங்கள் ரெண்டுக்கும் அப்புறம் கடவுள் ஒன்றாய் போச்சு. அப்போ அந்த மாதிரியான சிந்தனையும் செயல்முறையும் இனி உலகத்துக்கு அவசியம். போனது போச்சு, வந்தது வந்தோன்னா நம்ம பாட்டுக்கு நேற்று செய்ததே என்னை செய்திருக்கோம். நம்ம கோயில்களில் அங்கப்பிரதட்சணம்னு ஒன்று வச்சுருக்காங்களே இல்லையா? என்ன அர்த்தம்? முள்ளிலையும் கல்லுலையும் பரிணிட்டு போகிறாங்களே. அப்படி எத்தனை நாள் பிறந்தாலும் நீங்கள் எழுந்து நடந்தாலே ஒழிய இடத்தை சேர முடியாது, கடக்க முடியாது. அதனால் எழுந்திருப்பா சொல்லி எழுப்பி நடக்க வச்சு காண்பிக்கிறாங்க. அதுபோல நாமும் முன்னைய போல எப்பவும் பிறந்துக்கிட்டே இருக்கிறோம், அங்கேயே தான் இருக்கிறோம். முள்ளு பொக்குது, கல் பொக்குது, அது எழுந்து நடக்கணும்ன்றது இல்லை. அந்த மாதிரி இல்லாத இனிமே ஒவ்வொருவரும் சிந்தனை செய்யுங்க. எனக்கு உண்மையிலேயே சிலர் தப்பில்லாத கஷ்டமே இல்லாந்து கூட கஷ்டமா எடுத்துப்பாங்க. ஏன்? யாரையோ பார்த்து ரெண்டு கார் வச்சிருக்காங்க, என்கிட்ட ஒரே கார் தான் இருக்கு. இது ஒரு வருத்தம். அவன் ரெண்டு கார் வச்சுக்கிட்டு படுற கஷ்டம் வருது தெரியுமா? தெரியாது. அதே போல பிறரை பார்த்து அப்படி எனக்கு இல்லையே என்ற ஒரு குறைபாடு பண்ணுவது அப்படி ஒரு குறைபாடு. இந்த மாதிரி அறிவின் குறைபாடுனால இருக்கக்கூடியதெல்லாம் தள்ளிடுங்க. உண்மையான குறைபாடு என்ன? செல்வவளம், உடல் நலம், நட்பு குடும்பத்தில், வெளியில, இதெல்லாம் அவசியம் தானே? இதெல்லாம் கெடாம பார்த்துக்கணும்னு சொன்னா நான் எப்படி நடந்து கொள்ளணும்? இது ஒன்றும் சிரமம் இல்லை. நீங்க சிந்தனை செய்தா கட்டாயம் அந்த சிந்தனையில தெரிஞ்சு கொள்ளலாம். என்ன விடை வருதோ அந்த விடையை மனதில் வைத்துக்கொண்டு செயல்படுத்தி பார்க்கணும். இப்ப நான் சொன்னேன், பிறர் உடலுக்கும் மனதுக்கும் துன்பம் தர மாட்டேன் கேட்டுட்டு அதை தெரிஞ்சுக்கிட்டனே போதும். இங்க போனீங்கன்னா இந்த கேட்டு தாண்டதுக்குள்ள அது போயிடும், மறந்துடும். நீங்க என்ன செய்யணும்? இந்த நிமிஷத்துல இருந்து இதை நான் பழக்கத்துக்கு கொண்டு வரணும் வாழ்க்கையில, அந்த முடிவும் கூட எடுங்க. எப்படி? எங்க பழகிறது? உங்க குடும்பமே பழகிறதுக்கூடிய பள்ளிக்கூடம். 4 பேர் இருப்பீங்க, 6 பேர் இருப்பீங்க. இந்த 4 பேரையும் ஒவ்வொருத்தரா மனதில் நினைச்சு பாருங்க. எவ்வளோ அருமையான நட்பு என்னுடைய சொந்தக்காரர், அம்மா அல்லது கணவன் மனைவி, எவ்வளோ உறவுல உயர்ந்தவர்கள். அவருக்கு நான் துன்பம் கொடுக்கலாமா? கூடாது, கொடுக்கவே மாட்டேன். அப்படி ஒவ்வொருத்தரா நினைச்சு அந்த உறுதி எடுத்துக்கொள்ளுங்க. மனதுக்கும் உடலுக்கும் ஒரு துன்பமும் கொடுக்க மாட்டேன். இந்த அவங்கள பார்க்கிற போதெல்லாம் இந்த எண்ணம் வருமா இல்லையா? அதான் ஒரு முடிவு எடுத்தா அந்த முடிவில் என்ன என்ன கூட நினைக்கிறோமோ அதை எப்போ நினைச்சாலும் அந்த முடிவு எடுக்கிற போது அதுவும் வரும்.
அதுக்கு ஒரு கதை சொல்லுவாங்க. யாரோ ஒருவர் சும்மா வீணா எனக்கு உடம்பு நல்லா இல்லை மருந்து கொடுங்கன்னு டாக்டர் என்ன போய் அடிக்கடி வற்புறுத்துவானோம். தொந்தரவு பொறுக்க முடியாத நான் கொடுக்குறேன்பா நாளைக்கு வா அப்படின்னு சொல்லிட்டாரு. நாளைக்கு போன உடனே ஒரு மருந்துன்னா மருந்த போல ஒரு டப்பாவில் போட்டு கொடுத்து இதை சாப்பிடு. ஆனால் எடுத்து வாயில போடும்போது குரங்குன்ற நினைவு வரக்கூடாது உனக்கு சொல்லிட்டான். எப்ப போனா மேல ஒரு உண்டை சின்ன உண்டையா இருக்குது மருந்து, அது எடுக்கிறான், ஐயோ குரங்கு. அந்த மாதிரி ஒரு முடிவு எடுக்கிற போது ஒரு நினைவை அதுக்கு உரிய நல்ல நினைவை இணைச்சு விட்டுட்டோம்னா எப்பொழுதும் அந்த முடிவு எடுக்கிற போது அந்த செயல வரப்போது அந்த நினைவு வரும். அதுபோல நீங்களும் ஒவ்வொருவரையும் பார்த்து உள்ளத்தால முடிவெடுத்துக் கொள்ளணும். எனது கணவர் இனிமே அவருக்கு எந்த தொண்டமும் கொடுக்க மாட்டேன், என்னுடைய மனைவி இனிமே பரிணாமத்துக்கு எந்த தொண்டமும் கொடுக்க மாட்டேன், குழந்தை அம்மா அப்பா இப்படி உங்களுக்கு நெருக்கமானவர்கள் வரையில ஒரு உறுதிமொழி எடுத்துக்கொண்டு பழகுங்க. ரொம்ப சிரமமா இருக்குமா? நஷ்டமாகுது? நஷ்டமும் இல்லை கஷ்டமும் இல்லை. சிலர் நினைப்பீங்க நீங்க என்ன சன்னியாசி போல இருக்கீங்க, நாங்களெல்லாம் குடும்பத்துல குழந்தை குட்டியை வச்சுக்கிட்டு படுற பாடு உங்களுக்கு என்ன தெரியும், உள்ள பாட்டு அது வேற கேள்வி வந்துட்டே இருக்கு. நானும் உங்களை போல குடும்பம் நடத்தினவன் தான், குடும்பத்தில் இருக்கிறவன் தான். ஆனால் இப்போ அந்த குடும்பத்தில் இருந்தவங்க இறந்துட்டாங்க, அவ்வளோதான். அதனால குடும்பத்தில் உள்ள எல்லா அனுபவமும் எனக்கு தெரியும். எல்லா அனுபவம்னா எல்லா வகையான சிக்கல்களும் நான் அனுபவிச்சிருக்கேன் குடும்பத்தில். மேல்நாட்டில் ஒரு நாள் பிடிப்படிதான் பேசிட்டு இருக்கிற போது, ஐயா நீங்கள் வந்து தனியா ஒரு சன்னியாசியா இருக்கீங்க, இவ்வளோ தெளிவா பேசிட்டீங்க, நாங்களெல்லாம் குடும்பத்தவர்கள் எந்த கட்டுப்பாடுகள்லாம் இருக்க முடியுமா? இல்லைம்மா நான் கூட குடும்பத்தவர் தான். ஐயோ நீங்க கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்களா? ரெண்டுன்னு. ஐயோ 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 எப்படி சமாளிக்கிறீங்க, பெரிய ஆச்சரியம். அதுக்கு மேல நான் சொல்லிட்டேன், அவங்க ஒருத்தர் ஒருத்தர் சமாளிக்கிறதுக்கு விட்டுட்டேன். அந்த மாதிரி சிரமமில்லாத சிரமப்படாத அந்த சிரமத்தினுடைய கஷ்டம் தெரியாத பேசுறேன் நான். குடும்பத்தில் இருந்து மனைவிகள் பெற்றோர்கள் இவர்களோட இருந்து எல்லா அனுபவமும் பெற்றுதான் அந்த அனுபவத்தினுடைய சாரம் தான் சொல்றேன் உங்களுக்கு. ஒரு வாரம் நீங்க ஒரு முதல்ல பரீட்சார்த்தமா யாருக்கும் துன்பம் தருவதில்லை என்று அதுவே உறுதிப்பாடா வச்சுட்டு ஒரு வாரம் இருந்து பாருங்க. அந்த குடும்பத்தில் உள்ளவங்கெல்லாம் அவங்களை தெய்வமாக போற்ற ஆரம்பிப்பாங்க. அந்த அளவுக்கு மனமாற்றமும் ஒரு மதிப்பும் அந்த குடும்பத்திலேயே ஏற்பட்டு அதை விட என்ன வேணும்? இந்த பழக்கம்தான் வேற எங்க போனீங்கன்னாலும் அங்கேயும் அதே பழக்கம்தான் வரும். இது பழக்கம் பண்பாடாக மாறிவிடும், அதுதான் இயல்பாக மாறிவிடும். அப்படி மாறி போச்சு உலகமெல்லாம் எப்படி இருக்கும்? சிம்பிள் மெத்தடு, ரொம்ப லேசான முறை. இத பயிற்சி பண்ணா உலகத்துக்கு எவ்வளவு நல்லதா இருக்கும். இதுக்காக காலேஜ் போக வேண்டியதில்லை, யூனிவர்சிட்டி போக வேண்டியதில்லை, படிக்கிறதுக்கும் பழகிறதுக்கும் உங்களுக்குள்ளாக இருக்கக்கூடிய அறிவு போதும், சிந்தனை போதும், உறுதிமொழி போதும்,
வாய்ப்புகள் போகும். இத இன்று இவ்வளவு தூரம் வந்து நீங்க இங்க உட்கார்ந்திருக்கிறதுக்கு இந்த ஆராய்ச்சி எடுத்துக்கொள்ளுங்க. நீங்க போகும்போது இந்த முடிவோட போங்க. இனிமே நான் யாருக்கும் மனதுக்கும் உடலுக்கும் துன்பம் தர மாட்டேன். துன்பப்படுபவர்களுக்கு உதவி செய்வேன். அந்த மாதிரி சந்தர்ப்பம் வர்ற போதெல்லாம் உங்களுக்கு கை கொடுக்கறதுக்கு என்னுடைய நினைவு வரும் இல்லையா? அப்படி சொல்லியிருக்காரு, அது செய்யப்படாது. அப்போ நானும் உங்களுக்கு உதவியாக, மானசீகமாக உங்களுக்கு உதவியா இருப்பேன். அத்தகைய முறையில ஒவ்வொரு வாழ்க்கையில நன்மையான முறையை பின்பற்றி பயனடைந்து, நீங்கள் பயனடைந்து விட்டால் உங்க குழந்தைகள் எல்லாம் எப்படி இருக்கும், இனி பிறக்கக்கூடிய குழந்தைகள் எல்லாம் எப்படி இருக்கும்னா, கருவில் திருவுடையார் அங்கேயே அறி பெருமைப்படத்தக்கதாக இருக்கு. அப்படி குடும்பம் தழைக்கணும், ஒவ்வொருவரும் வாழணும், உலகம் தழைக்கணும். உலகத்துல சிந்தனை இல்லாத எத்தனை போர் நடந்து போச்சு பாருங்க. இந்த உலகத்துல உங்களுக்கு கொஞ்சம் தான் தெரியும், எனக்கு நேரடியாக ரெண்டு போர் தெரியும். அந்த ரெண்டு போர்ல நடந்த ஒரு சீரழிவு சொல்லவே முடியாது. அதுல நானும் பல கஷ்டங்களை பட்டிருக்கேன். இவ்வளவு ஆசிரியர்கள், அறிவில முழுமை பெற்றவர்கள், விஞ்ஞானிகள், விஞ்ஞானிகள், தத்துவ ஞானிகள் உள்ள இந்த உலகத்துல இதுவரையில போர் என்பது தேவைதானா மனிதனுக்கு நிட்டு யாராலும் கேள்வி எழுப்பினாங்களா? எழுப்பினால் அதான் சிந்தனை. கேள்வி எழுப்பி இருந்தா கட்டாயம் அது நல 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 அந்த கேள்வி அழுத்தமாகி அதுக்கு பதில் தரணும்ன்றதுக்கு பலதாண்ட கூடி ஆராய்ந்து இவ்வளவு காலம் முடிவு வந்திருக்கும். நல்லா கவனிச்சு பாருங்க, போர் தேவைதானா? யாருக்கு தேவை போர்? ஆயுதம் விற்கிறவனுக்கு போர் நடந்தனா ஆயுதம் வாங்குவாங்க, அதுக்காக மெயின்டைன் பண்ணிட்டு வர்றோம். ஆகவே இந்த ரெண்டே ஒழுக்கத்தை பின்பற்றி நாம் உயரலாம் என்று கூறி மேற்கொண்டு இந்த 14 திட்டங்கள்ல ஒன்றான இப்போ முதல் திட்டமாக உள்ள போர் ஒழிப்பு, அந்த சிந்தனையை அதிகமாக நான் கொடுத்துட்டு வரேன் எல்லாருக்கும். அது ஐக்கிய நாடு சபை வரைக்கும் போயிருக்குது. மீண்டும் இப்ப இன்றைக்கு நடந்த கூட்டத்தில் கூட ஒரு ஏற்பாடு செய்வேன். என்ன, ஒரு கமிட்டி அமைச்சு ரெண்டு பேரை தேர்ந்தெடுத்து அவங்களை நேரடியாக அனுப்பி, ஏன்னா நான் நேரடியாக அங்க ஒரு பிரசங்கமே கொடுத்துருக்குறேன். அமர்ஷீல்டு ஆடிட்டோரியம்னுட்டு ஐக்கிய நாடு சபையில் ஒன்று இருக்குது, அங்கே கொடுத்துருக்கேன். அது இல்லாத எழுதி கொடுத்துருக்குறேன் அந்த திட்டங்கள் எல்லாம். அதற்கு மேலாக இப்போ 90வது பிறந்த நாளன்று அதே ஐக்கிய நாடு சபை பிரதிநிதிங்க வரவழைச்சு அவராண்டியும் இந்த கேள்வி எழுப்பி அதுக்கு திட்டங்கள் எல்லாம் கொடுத்துருக்கோம். ஆனா எது நல்லதோ அதை செய்யறதுக்கு மனிதன் சீக்கிரம் துணிவே மாட்டோம். சீக்கிரம் துணிய மாட்டோம்னாலும் சீக்கிரம் மறந்துடுவோம். நல்ல விஷயங்களா இருந்தா உடனே மறந்துடுவோம். அது போலயே அவங்க மறந்துட்டு இருக்காங்க. இப்ப மறுபடியும் தூண்டி விடுறதுக்கு ரெண்டு அறிஞர் பெருமக்களை வேண்டிக் கொண்டிருக்கிறேன். அவங்க போவாங்க. இப்போ அன்புகளே, இது போல இன்னும் எத்தனையோ திருத்தங்கள் தேவையா இருக்குது. அந்த திருத்தங்களுடைய வரிசை சொல்லுமா?
நல்லுலகம் பொருள் துறையில் சமநீதி, பொருள் துறையில் சமநீதி, நேர்மையான நீதி முறை நிலவுலகு கோராட்சி, நேர்மையான நீதி முறை நிலவுலகு கோராட்சி, சீர் செய்த பண்பாடு சிந்தனையோர் வழிவாழ்வு. இப்போ அவங்க சொல்லி வந்த வருஷம் எந்த திட்டம் தேவையில்லைன்னு அவரும் ஆசைமா, ஆனா உடனே நல்ல திட்டங்களை ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. இது தெரியாதா? பல அறிஞர்களுக்கு தெரியும். இந்த நூற்றுக்கணக்கான அறிஞர்களுக்கு இந்த உலகை எப்படி சீர்திருத்தக்கூடிய நல்லா தெரியும். அவங்க முன்வர்றதுக்குத்தான் முடியாத துணிவில்லாத கணக்கு. ஏன் உலக மக்கள் அல்லது சமுதாயம் நலம் பெற வேண்டும் என்று சீர்திருத்த திட்டங்களை போதித்த அத்தனை பேரையும் சீக்கிரமா கொண்டு போட்டாங்க இந்த உலகத்தில். ஏதோ ஒரு சாட்சி. பெரிய பெரிய மகான்கள் எல்லாம் எப்படி மறித்தாங்கன்னு பாத்தீங்கன்னா கொலை செய்யப்படும். அதனால இன்னைக்குள்ள அறிஞர்கள் எல்லாம் இந்த மாதிரி சிந்தனைக்குரிய கருத்துக்கள் எல்லாம் எடுத்து வெளியில சொல்றதுக்கு இல்லாத வாய் மூத்த. ஆனா அப்படியே போகக்கூடாது. அவங்களெல்லாம் தனித்தனியாக இருந்து வேலை செய்வாங்க. இப்ப நாம இவ்வளவு பேர் இருக்கோம், இனிமே ஒருத்தரை கொண்டுட்டா போதும்ன்றது கொள்கை இல்லை. 1000 பேர் இருக்காங்க, 10000 பேர் இருக்காங்க, இதே கொள்கை உடையவங்க. அதனால ஒருத்தரை கொண்டு பிரயோஜனம் இல்லை எடுத்து உலகம். இனிமே இந்த அறிவுக்குரிய சிந்தனைகள் யார் சொன்னாலும் அவங்களுக்கு அக்கறை இல்லாத கஷ்டம். அவர்களே கோயில்லா நல்லுலகத்தை பற்றி இப்ப எடுத்து சொன்னோம். எவ்வளவு கொடுமையானது போறன்னு பாருங்க. யார கதை சாத்தினாங்க அங்க கையாக்குறதுக்கு ரொம்ப அவஸ்தப்படுறாங்க. ஒரு குடும்பத்துல அந்த குடும்பம் முழுவதும் அதை பார்த்து கண்ணீர் வடிக்கக்கூடிய அளவுல மனித மனம் அவ்வளவு இழக்கம். நாம் அந்த மாதிரி எத்தனையோ அனுபவங்களை பார்த்தோம். கையில சிறு அடி அல்லது அசிங்கி போனதுக்கே அந்த மாதிரி போர்ல என்ன நடக்குது? ஒரே நிமிஷத்துல அல்லது ஒரு மணி நேரத்துல ஆயிரக்கணக்கான பேருடைய கை போச்சு, கால் போச்சு, தலை போச்சு, உறுப்புகள் போச்சு. எப்படி இருக்கும் அவர்களுடைய சொன்னோம் பாருங்க. இன்னொன்று, சமுதாயத்துல சேர்ந்தவன்தான் நாம். சண்டைக்கு போறவனும் அங்க செத்தவனும் என்ன தப்பு செய்தான் சொல்றது? அவரே இல்லாதவன கூலி கொடுத்தால் அனுப்பிச்சு கொள்வான். அப்படி கூலி கொடுத்து கொள்ளக்கூடிய ஆளெல்லாம் அவனை பாதுகாப்பு ஏற்படுத்திக்கிறான். அவனுக்கு மாத்திரம் இதையெல்லாம் எடுத்து ஆராய்ந்து பெரிய அரசியல் வட்டாரத்துல ஆராய்ச்சி திட்டமா கொண்டு வந்து உலகம் திருந்தவன் என்ற ஒரு இயக்கத்துல இதை கொண்டு வந்திருக்கோம். துன்பத்தை, அதாவது போர்ல பட துன்பத்தை பத்தி ஒரு நிமிஷத்து விளக்கெல்லாம் எல்லாம் இருக்கும். ஆனா அது விளங்கி கொண்ட பிறகு நானும் அமைதியா இருக்குமா அவங்களுக்கு? ஆனா நாமும் பார்த்துட்டு இருக்கோம், நம்மளால ஒண்ணு செய்ய முடியலையே நினைப்பாரு. எல்லாருக்கும் தெரியும், இங்க இருக்கிறதோட எல்லாருக்கும் தெரியும், இன்னும் உலகத்துக்கு எல்லாருக்கும் தெரியும், போரிதால ஏற்படக்கூடிய துன்பங்களும் அது உண்மையே நடைபெறத அநீதி. நீதி அல்ல, குற்றம் செய்தவன இல்லை. இந்த உண்மைகள் எல்லாம் விளக்கி போறக்கூடிய காலம் சிந்தனையாளர்களால தான் வரும்.
அந்த சிந்தனையாளர்களோடு நீங்களும் ஒவ்வொரு சிந்தனையாளராக ஒவ்வொரு நாலு பேரோட பேசுற போது இந்த உண்மைகள் எல்லாம் எடுத்து போது பரவலாக இந்த கருத்து போறபோது உலகத்துல உள்ள எல்லா மக்களுக்கும் இந்த எண்ணம் வரணும். போர் தேவைதானா? தேவையில்லை. ஏன் வருது? பழக்கத்தினாலேயும் ஆயுத விற்கிறவர்களுடைய முயற்சியினாலேயும் தான் போர் நிற்கு. இத கூட்டு முறையில ஐக்கிய நாடு சபையில ஒரு திட்டத்தை கொண்டு வந்து ஒப்பிடலாம். அப்படி எல்லாம் செய்யறதுக்கு சிந்தனை வேணும், முதல்ல கேள்வி வேணும், இது தேவைதானே? உலகம் எப்படி நடக்குதுன்னு சொன்னா, நேற்று செய்ததே நான் செய்வோம், அப்பா செய்ததே நான் செய்யறேன், எங்க பாட்டை செய்ததை நான் செய்யறேன், அப்படிதான் செய்யறேனே தவிர நான் ஏன் செய்யறேன் இதேன்றது நீங்க கேட்டு பார்த்தீங்களா? என்னுடைய அன்னையாரு ஒரு பொங்கல் என்ன எனக்கு ஒரு அடை செய்து கொடுத்தாரு. நான் சாப்பிட போது உப்பே இல்லை. என்னம்மா உப்பு இல்லையா? அதுல உனக்கு தெரியாதா, சூரியனுக்கு படைக்கிறதுக்கு உப்பு கூடாது. ஓஹோ, சூரியன் பண்ணுக்கு உப்பு கூடாதா? என்னம்மா இந்த மாதிரி சொல்றீங்க? சூரியன் சாப்பிடலையே, நான் இங்கேயே சாப்பிடுறேன், நீ இங்கேயே சாப்பிட போறேன், அப்படி எல்லாம் பேசக்கூடாதுக்கும். நான் இது இந்த வழக்கு எப்படி வந்ததுன்னு நான் சொல்லட்டுமா? சொல்ற பார்க்கலாம். ஒரு மாமியாரு அடையில உப்பு போட மறந்துட்டா, உப்பு இல்லாத அடைய சுட்டாச்சு. எல்லாரும் பார்த்து மருமகள் கேட்கிற, என்ன உப்பு இல்லையம்மா? அடி சூரியன் காட்சே, இது உப்பு போடக்கூடாது. அவ சொல்லிப்பா, ஐயோ இது வரைக்கும் எனக்கு கூட தெரியாத, அடுத்த வருஷம் இவர் உப்பு போடாத செய்ய, பக்கத்து வீட்டுக்கு கொடுக்குற போது அவங்க என்னவா உப்பு இல்லை, சூரியனுக்கு உப்பு போடக்கூடாது, எல்லாரும் உப்பு போடாத செய்யார். இப்படி சோசியல் நாட்டி சொன்ன சொல்றது, ஒருத்தர் என்ன செய்தாங்களோ அதையே செய்யறதே தவிர அத தெளிவு சிந்தனையினால இது ஏன் செய்யறோம் கடவுளை பத்தி நீங்க தெரிஞ்சிருக்கீங்க. கடவுளுக்கு ரூபம் இருக்குதா அல்லது அருபமானதா? கடவுளுக்கு எல்லாருக்கும் தெரியும், கடவுள் அருபமானவர். அப்ப குடலும் இருக்குமா உடலும் இருக்குமா? குடலும் உடலும் இல்லாதவர் தான் கடவுள். எப்படியா மாத்திரம் பாருங்க, சக்கர தொங்கல் வைக்கணும், அந்த தொங்கல் வைக்கணும், அது கொடுக்கணும், இது கொடுக்கணும், வாழைப்பழம் தேங்கா என்ன என்னன்னு. அது மாதிரி இல்லை, தங்கத்துல அங்கிகள் என்ன கடவுளுக்கு? கடவுளுக்கு தங்கத்துல அங்கிகள் வேணும். அந்த மாதிரியான பழக்க வழக்கங்கள் எல்லாம் நீங்கிற வரையில மனித சமுதாயத்துல அறிவும் உயர முடியாது, செல்வமும் உயர முடியாது. இதெல்லாம் ஒவ்வொருத்தரும் சிந்தனை செய்யுங்க. உடனே மாத்தணும்னு சொன்னா பக்கத்துல இருக்க ஆசிடுவாங்க, அதுவும் ஜாக்கிரதையா இருக்கணும். ஏன்னா நல்லதை கேட்கிற காது இன்னும் வரல எல்லாருக்கும். நல்லது சொல்றவர்களுக்கு கன்னத்துலதான் அறிவா இருக்கு, அதனால ஜாக்கிரதையா பேச வேண்டியதாக இருக்கு. இந்த முறையில உங்க வீட்டுக்குள்ளாகவே நீங்க பல திருத்தங்களை செய்து கொள்ளலாம் இல்லையா? அதை செய்யலாம். இந்த முறையில ஒவ்வொரு நாளும் நான் செய்யற செயலை சின்ன செய்யுங்க. கோயில்கள்ல மயிர் கொடுக்குறாங்க, யாருக்குன்னு கேட்டு பாருங்க. கடவுள் கடவுளுக்கு மயிறு வேணா கொடுக்கணும். இது வரைக்கும் யார் இந்த கேள்வியை கேட்டாங்க? கேட்கும்னா நினைவு போயிருக்க கேட்கவே இல்லை. அவாடித்தா மட்டும் நான் எடுக்கிறேன். இது சௌரி மயிறு விற்கிறவருக்கு நல்ல லாபம் தான். இது எப்படி வந்ததுன்னு ஒரு நாள் எல்லாருக்கும் நான் பாராட்டி பண்ணேன். யாராயிலும் நீண்ட
மயிர் வச்சுட்டுனா எல்லா பெண்களுக்கும் அது ஒரு பொறாமையா இருக்கும். ஓஹோ எனக்கு இங்கே மாப்பையார் இல்லை, அவளுக்கு பார் எவ்வளோ மேலே பாரு. எப்படியோ ஏதோ சொல்லப்போ வந்து அந்த அம்மா உடம்பு சரியா இல்லை பத்துக்காங்க. இன்னம்மா போய் பக்கத்தில் உட்காந்து ரொம்ப ஐயோ இந்த மாதிரி உங்களுக்கா இந்த மாதிரி ஆகிப்போச்சு, இந்த மாதிரி வரக்கூடாது, நீங்கள் ஏதோ ஒரு பெரிய குற்றம் இருக்குது அதை நிறைவேற்றணும், நீங்கள் உடம்பு சரியாகி போச்சுதான் இந்த கோயிலுக்கு போய் மயிர் கொடுத்துருக்கேன், அதுக்கு பெறாத்தீங்க, நானே இப்போ பெறாத்தீங்க, ஆண்டவனே இந்த கொஞ்சத்தை உடம்பு சரியாகி போச்சுதான் மயிர் கொடுத்தேன். ஆண்டம்மா சொல்லிட்டு போயிடுவான், அது இங்கே நின்று போச்சு. அம்மாவுக்கு எழுந்த உடனே ஐயோ மயிர் கொடுக்கணும் மயிர் கொடுக்கணும், மயிர் அந்த வெட்டி எடுக்கிற வரைக்கும் அவங்க திருப்பிட்ட. இப்படி பொறாமையினால ஏற்பட்ட மயிர் கொடுக்குற இந்த இன்னும் தொடர்ந்துட்டு வருது. நீங்களெல்லாம் உங்க ரோமத்தை பாதுகாத்துக் கொள்ளுங்க, ஏன்னா உங்களுக்கு உடம்பு சரியா இருக்கும் போது யாட்ட வந்து பராத்திங்க போயிடுவாங்க. பெரிய ஆராய்ச்சி இல்ல, பெரிய சிந்தனை இல்ல, சாதாரணமா நீங்க சிந்திக்கலாம், தெரிஞ்சு கொள்ளலாம். இது போல எத்தனையோ நடக்குது, அதையெல்லாம் ஆராய்ச்சி செய்து நமக்கு நஷ்டமாகவும் தேவையில்லாத கருத்துக்கள் எல்லாம் கழிச்சுடுது. இன்பம் கொடுக்கறது, நல்லதாக பயன் கொடுக்கறது, உடலுக்கு நலன் கொடுக்கறது, அதை மாத்திரம் பாராட்டி தேவை. அந்த இப்போ நம்ம மன்றத்தில் நீங்க எல்லாவில் சேர்ந்திருக்கீங்க, எக்ஸசைஸ் சொல்லி கொடுக்குறாங்க, உடல் பயிற்சி. ஏன் இந்த உடல் பயிற்சின்னு கேட்டா, உடல்ல ஒவ்வொரு செல்லும் நாம் எப்படி பழகிறோமோ அதே போல தானாகவே கூட செயல்பட ஆரம்பிக்கும். இப்படி நாம் பல ஜீவ இனங்களை கடந்து எத்தனையோ பிறவிகள் தாண்டி பரிணாமத்தில் இப்போ மனிதனாக வந்திருக்கிற போது எல்லா ஜீவன்களுடைய உறுப்புகளில் இயக்கக்கூடிய சிறப்பு அத்தனையும் மனிதனாண்ட இருக்குது. அதை பார்க்கணும்னு சொன்னால் ஒரு குழந்தை அண்டா அப்படி போய் ஏதா இல்லை கெடுக்க கடிக்கும், கடிக்கிறது யாரு, குரங்கு இல்லை பாம்பு அந்த மாதிரி. அந்த பதக்கம் அங்க உடல்ல இருக்குது, திடீர்னு அதுதான் முன்ன வரும். குழந்தைகளை சொல்ல சொல்றதே இல்லை, நீங்களே வெளியில போறீங்க, யாரோ ஒருத்தர் வந்து பாக்கெட்டை கைய போடுறோம், உங்க கையில வேற ஒண்ணும் இல்லை, ஏண்டா எடுக்கிற, எனக்கு வேணும் இந்த பாக்கெட்ல பணம், நீ எடுக்கூடாது எனக்கு தான் வேணும், முடியாது. உடனே இதுதான் வரும், அதெல்லாம் நீண்ட காலமாக எடுத்த பல ஜென்மங்கள்ல ஊறி போன உடலியல். அப்போ நாம மனிதனா இருக்கோம், அந்த மாதிரி செயல்கள் எல்லாம் மனிதனுக்கு ஒத்து வராத செயல்கள் வரக்கூடாது. அதற்காக நம்ம உடல்ல உள்ள ஒவ்வொரு செல்லையும் உறுப்பையும் ஒழுங்காக இயங்க செய்வதற்காக நம் ஏழு வகையான எக்ஸசைஸ் உடல் பயிற்சிய சொல்லிக் கொடுக்கணும். இப்போ இப்படி பழகிட்ட பிறகு நல்லதான் செய்ய வருமே தவிர அந்த பழைய ஜீவ இனங்களில் இருக்கக்கூடிய செயலெல்லாம் சந்தர்ப்பம் வர்றபோது கை நீட்டி கச்சிடுவான், பிடிச்சி கச்சிடுவாங்க, அதெல்லாம் வராது. அதுக்கெல்லாம் ஒரு நல்ல வழிபாட்டு முறையில தான் நாம் எக்ஸசைஸ் வச்சிருக்கோம். அது இல்லாத உடல்ல ரத்த ஓட்டம், வெப்ப ஓட்டம், காற்று ஓட்டம், மின்சார ஓட்டம், இவையெல்லாம் ஒழுங்குபடுத்திக் கொள்வதற்கு நல்ல விஞ்ஞான பூர்வமாக கண்டுபிடிச்ச எக்ஸசைஸ் தான் இங்க சொல்லி கொடுக்குறோம். சுலபமாக ஒரு 10-15 நிமிஷம் போதும். அந்த மாதிரி ஒவ்வொருவரும் உடற்பயிற்சியை நல்ல மாதிரி செய்யுங்க. அது ஒழுங்குபடுத்துறதுக்காக குண்டலி யோகம் கொடுக்குறாங்க, அது எந்தெந்த படியில இருக்கீங்களோ ஒழுங்கா செய்துட்டு வாங்க. ரொம்ப நேரம் ஆனா 20 நிமிஷம் போதும், அதிகமா இல்ல 10 நிமிஷம் போதும். அதே போல அகத்தாதி பயிற்சின்னு கொடுக்குறாங்க, அதுல சினம் தவிர்த்தல் முக்கியம். சினம் தவிர்த்தல், சினம்னா என்ன, கோபம் வருது, கோபம் வந்தது என்ன, அடி உதை,
அதுக்கு குணம் எந்த குணத்துல இருந்து வருதுன்னு பாத்தீங்கன்னா பொறாமைன்னு ஒரு வார்த்தை இருக்குதே, அது கூட ரொம்ப பேருக்கு அர்த்தம் இன்னும் தெரியல. பொறாமைன்னா பொறுக்க முடியாமை, அதான் அர்த்தம். ஏதோ நான் அவங்க ஒரு செய்ய செய்யறான், அது இவனுக்கு பொறுக்க முடியல, அப்படி ஒரு சினம். அந்த மாதிரி சினமெல்லாம் சினத்தை தவிர்க்கணும். இது வரைக்கும் எந்த இயக்கத்திலையும் எந்த யோக முறைகள்லையும் சினத்தை தவிர்க்கிறதுக்கு பயிற்சி இல்லவே இல்லை. இங்க உங்களுக்கு கொடுக்கக்கூடிய பயிற்சியில அகத்தாய பயிற்சியில சினம் தவிர்த்தல், ஆசை சீரமைப்பு, ரெண்டாவது சினம் தவிர்த்தல் வருது. ஒழுங்க அந்த சினம் தவிர்த்தல பழகிட்டீங்கன்னு வச்சுங்க, நல்ல மாதிரியாக மன அமைதியாக பொறுமையாக பொறுத்து கொள்ளக்கூடிய அளவுல இருக்கும். அந்த பொறாமை என்பது பொறுமையா மாறிடும். இவ்வாறெல்லாம் நம்ம உடலையும் உள்ளத்தையும் ஒழுங்குபடுத்தி வைத்துக்கொண்டு பலப்படுத்திக் கொண்டு உடலை மற்றவர்களுக்கு உதவி செய்வதற்கும் நாம் சிறப்பாக வாழ்வதற்கும் ஒவ்வொருவரும் தெளிவாகவும் துணிவாகவும் நல்ல நோக்கத்தோடும் வாழ வேண்டும் என்று வாழ்த்தி இந்த நிகழ்ச்சி நிறைவு செய்கிறேன். வாழ்க வளமுடன். இந்த அளவுல மதிப்புடையது பாருங்க, காலையில எழுந்ததே வாய் வராதானா முதல்ல உங்களுக்கு எல்லாம் வாழ்க வளமான்னு கணவனை சொல்றதுக்கோ, கணவன் வந்து மனைவி பார்த்து வாழ்க வளமான்னு சொல்றதுக்கோ முதல்ல வாய் வராது. ஏன்னா அந்த மாதிரி சொல்லி பழகல. நீங்க தைரியமா ஒரு நாளைக்கு வாழ்க வளமான்னு கொஞ்சம் உறக்க எடுத்து சொல்லுங்க. அது அடுத்த நாள் அடுத்த நாள் சொல்லாம எழுந்த உடனே வாழ்க வளமுடன் அந்த கேள்வி அத காதுல கேட்டா அன்னைக்கு எல்லாம் உங்களுக்கு எல்லாம் நடக்கிறதெல்லாம் ஒரு உயர்வாகவும் சிறப்பாகவும் வெற்றியாகவும் அமையும் என்று கூறி, அதோட இந்த குழந்தைகளோட நீங்க பேசுற போது அவர்களோட ஏதாயிலும் தொடர்பு கொள்ற போது கோபமான வார்த்தையோ அல்லது வேற விதமான வார்த்தையோ இல்லாத அமைதியும் பொறுமையும் சிந்தனைக்குரிய வார்த்தைகளாகவே சொல்லுங்க. நான் ஒரு இடத்துல போயிருந்தேன், கால வேலை, ஆனா அது மணி 6:30 ஆகி போச்சு. நான் உள்ள போய் நுழைஞ்ச அப்படி உட்கார வச்சாங்க. அப்புறம் அந்த குழந்தை அதாவது 6 வயசு 7 வயசு இருக்கும், நல்லா தூங்குது. அம்மா வராங்க, நானும் கூட இங்க உட்கார்ந்துருக்கேன். அது சீக்கிரமா அந்த குழந்தை எழுந்துக்கலன்னுட்டு அவங்கள கோவம் வந்து அங்க போய் என்ன பண்றாங்க தெரியுமா, காலால் அப்படி கட்டி வச்சு கழுத மணி 8 வரைக்கும் சத்துக்கணுமா. இப்ப காலையில எழுந்திருக்க போதே இந்த வாழ்த்து எப்படி இருக்கும் அந்த குழந்தைக்கு? வாழ்க வளமுடன், எழுந்துறமா குழந்தை, நீ நல்லா இரு, பள்ளிக்கூடம் போகணும், பாடம் எழுதணும், அந்த மாதிரி சொல்லிக்கிட்டே எழுப்பலாம் இல்லையா? இதெல்லாம் நீங்கள் தாய்மார்களாக இருக்க நீங்களும் தந்தையார்களாக இருக்க நீங்களும் எல்லாரும் நீங்கள் எப்படி வாழறீங்களோ அப்படிதான் வாழ்வாங்க உங்க குழந்தைகளும். குழந்தைகள் எதிரில் பீடி சுருட்டு பிடிக்கிற பழக்கம்னா கூட செய்யாதீங்க. அது என்ன பண்ணோம் பார்த்துக்கோ. அது தனியா போய் அது கூட்டாளிகளோட சேர்ந்துக்கிட்டு ஒரு பேப்பரை சுற்றி வாயில வச்சுட்டு பூ பூன்னு ஓடும். என்ன இருந்தா எங்க அப்பா அப்படித்தான் சிகரெட் குடிப்பாங்க. அந்த மாதிரியான பழக்கம் 4வது வட்டத்துல உண்மையான பழக்கமாக வந்துடும். இவையெல்லாம் குடும்பத்தில் உள்ள நீங்கள் குடும்ப அமைதிக்காகவும் பெருமைக்காகவும் பண்பாட்டுக்காகவும் குழந்தைகள் நல்ல முறையில் வளர்வதற்காகவும் இதெல்லாம் நீங்கள் கவனித்து நடக்க வேண்டும் என்று கூறி என்னுடைய உரையை உங்களுக்கு எல்லாருக்கும் வாழ்த்து கூறி நிறைவு செய்கிறேன். வாழ்க்கை.